இந்த வீடியோல பிளஸ் டூ மேக்ஸ் யூனிட் சிக்ஸ் எக்ஸசைஸ் 6.6 அண்ட் 6.7 க்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்கிற நிறைய ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. எஸ்பெஷலி 6.7 ல இருந்து கண்டிப்பா க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பப்ளிக் எக்ஸாம்க்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் டிஃபைன் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த ஒரு லைன் எழுதுனா போதுமானதுங்க. ஓகேவா, எ ஸ்ட்ரைட் லைன் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு எ பிளேன் இஸ் கால்ட் ஏ நார்மல் டு த பிளேன். இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன டாபிக்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டு த பிளேன் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளேன் ஃப்ரம் தி ஆரிஜின். இது ஒரு டாபிக். நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஏ பாயிண்ட் ஆஃப் த பிளேன் அண்ட் ஏ நார்மல் டு த பிளேன். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3, 4, 5 தான் நமக்கு 5 மார்க்ல வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த பிளேன் அண்ட் ஏ பாயிண்ட் ஆஃப் த பிளேன் அண்ட் 2 நான் பேரலல் லைன்ஸ் ஆர் வெக்டர்ஸ் விச் ஆர் பேரலல் டு தி பிளேன். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த பிளேன் அண்ட் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் வெக்டர் பேரலல் டு தி பிளேன் பட் நாட் பேரலல் டு த லைன் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ். இது ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ல நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா வெக்டர் அண்ட் கார்டீசியன் ஈக்வேஷன் ஆஃப் த பிளேன்ஸ் யூசிங் த எபோ சுச்சுவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் வென் ஏ நார்மல் டு த பிளேன் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளேன் ஃப்ரம் தி ஆரிஜின் ஆர் கிவன். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தடில் இருக்கிறது. அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் நார்மல் ஃபார்ம். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டாபிக் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் மட்டும் எழுதிக்கோங்க. ஆர் வெக்டார் டாட் டி கேப் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல டி வெக்டார் டி கேப் அப்படின்றது இட் இஸ் ஏ யூனிட் வெக்டார். அதை எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னா டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். ஓகேவா? எஸ், இதுதான் அந்த யூனிட் வெக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட் நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. நெக்ஸ்ட் நமக்கு கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன் இன் நார்மல் ஃபார்ம் வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஆர் வெக்டார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ரிப்பீட்டடாக எல்லா ப்ராப்ளத்திலும் யூஸ் பண்ணுவோம். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்மல் ஈக்குவேஷனில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது நமக்கு ஈக்குவேஷனாக மாறிடும். கார்டீசியன் ஈக்குவேஷனாக இன் பிளேன் நார்மல் ஃபார்மாக மாறிடும். அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா இங்கே இருக்க ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். இது டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா என்ன மாறும் பாருங்கள், எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய் பிளஸ் என்இசட் இஸ் ஈக்குவல் டு பி. அதாவது கார்டீசியன் ஈக்குவேஷன்னா ஐ ஜே கே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய் பிளஸ் என்இசட் இஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்முலேட் எழுதுறது தான் கார்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே, ரிமார்க்ல பாருங்க, இஃப் த பிளேன் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின் தென் டிஸ்டன்ஸ் வந்து பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா, ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இஸ் எல்எக்ஸ் பிளஸ் எம்ஒய் பிளஸ் என் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இஃப் டி வெக்டார் இஸ் எ நார்மல் வெக்டார் டு த பிளேன் தென் டி கேப் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். அதுதான் அந்த டி கேப் யூனிட் வெக்டார் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா சொல்லியிருக்காங்க. இஸ் ஏ யூனிட் நார்மல் டு த பிளேன். ஸோ த வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஆர் வெக்டர் இஸ் ஆர் வெக்டர் டாட் டி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஃபைனலி வி கேன் ரைட் இன் திஸ் ஃபார்ம் ஆர் வெக்டர் டாட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ இஸ் தி வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சப்போஸ் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கேட்டாங்கன்னா ஆர் வெக்டர் டாட் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்ற அந்த ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுறது தான் நமக்கு என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதில் ஒரு க்வெஸ்சன் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன் பர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டர் அண்ட் பாசிங் த்ரூ ஏ கிவன் பாயிண்ட். அதாவது இந்த வெக்டர் பர்பெண்டிகுலராக இருக்குது பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதோட வெக்டர் ஈக்குவேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குங்க. இப்போ இந்த என் வெக்டர் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஃபார்மேட் எழுதிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் என் வெக்டர். இதுதான் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் எக்ஸ் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க பாருங்கள், ஏ பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்ஸில் இருக்க ஏ கமா 0, 0 அண்ட் பின்ற பாயிண்ட் வந்து 0, B, 0 அண்ட் சின்ற பாயிண்ட் 0, 0, C அப்படின்னு இருக்குதுங்க. ஓகேவா? இப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்றது இங்கே இருக்க பாருங்கள் ஈக்குவேஷன். இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு டெரிவேஷனே இருக்கு, நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் இது எப்படி நம்ம அந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் டெரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் ஜெட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1 இது தான் இன்டர்செப்ட் ஃபார்ம். இதில் இன்டர்செப்ட் ஏபிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸோட இன்டர்செப்ட் வந்து ஏ, ஒய்யோட இன்டர்செப்ட் வந்து பி, ஜெட்டோட இன்டர்செப்ட் வந்து சி ஆக்சஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
எஸ் இப்போ இந்த டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்றுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன் பாசிங் த்ரூ த்ரீ கிவன் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ், அதாவது த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வெக்டர் எதுவுமே இல்லை, நீங்கள் ஷார்ட்டாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கொடுத்துருக்குறாங்க, அண்டு வெக்டர் வந்து எதுவுமே இல்லை, ஜீரோ. இப்போ த்ரீ பாயிண்ட்ஸ்க்கான பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டூ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டூ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். வேறு பி இஸ் நாட் வெக்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் சி வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு எஸ் கமா டி பிலாங்ஸ் டு எனி ரியல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படி இல்லைனா நம்ம இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கார்ட்டேஷியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம கார்ட்டேஷியன் ஃபார்ம் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன், ஜெட் மைனஸ் ஜெட் ஒன், ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன், ஜெட் த்ரீ மைனஸ் ஜெட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, நீங்களும் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவீங்க ஃபியூச்சரில். இந்த இடத்துல டிட்டர்மினேஷன் தான் இருக்குது, ஓகேவா. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி போட்டுருவாங்க, மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ டிட்டர்மினேஷன் தான் வேல்யூ இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லெவன்த்தில் ப்ராப்பர்ட்டிஸை படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. இது ஒரு மைனர் மிஸ்டேக், எல்லாரும் பண்ணுவாங்க, அவசரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நீங்கள், ஓகேவா. Now, equation of a plane passing through a given point and parallel to given non-parallel vectors. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, பாயிண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க அண்டு வெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. டூ வெக்டர் அண்டு ஒன் பாயிண்ட். இப்போ இதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு இந்த டாபிக் மட்டும் எழுதிட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டூ பி வெக்டார் பிளஸ் டி இன்டூ சி வெக்டார். நெக்ஸ்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ பாருங்கள் இதுலேருந்து இது எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ வெக்டார் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, அப்படின்னா மாறும் மைனஸாக மாறும் வித் டாட்டு. இந்த எஸ் கிட்ட இருக்கிறதும் டி கிட்ட இருக்கிறதுக்கும் என்ன பண்ணுங்கள், கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தெர்ஃபோர் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கார்ட்டேஷியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு ரெண்டு வெக்டர். இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஜெட் மைனஸ் ஜெட் ஒன். ஸோ இங்கே பி ஒன் பி டூ பி த்ரீ சி ஒன் சி டூ சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு கார்ட்டேஷியன் ஈக்குவேஷன் கிடைச்சோம். ஜஸ்ட் நீங்கள் இந்த டாபிக் மட்டும் எழுதிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ஃபார்மில் எழுதிங்க. அதே மாதிரி நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் போட்டு இந்த ஃபார்மில் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இது எப்படி ஈஸியாக எழுதுதுன்ற ஒரு ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன் பாசிங் த்ரூ டூ கிவன் டிஸ்டின் பாயிண்ட்ஸ் அண்ட் இஸ் பேரலல் டு ஏ நான் ஜீரோ வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ கிவன் டிஸ்டின் பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட் வந்து டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்களா. எஸ் பாயிண்ட் வந்து டூ இருக்குது அண்டு வெக்டர் வந்து ஒரே ஒரு வெக்டார் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு வெக்டர் அண்டு டூ பாயிண்ட்ஸ் அப்படின்னா இதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டூ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டூ சி வெக்டார் அப்படின்ற இந்த ஃபார்மில் நீங்கள் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி இல்லைனா இது வந்து ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எஸ் இன்டூ ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டூ பி வெக்டார் பிளஸ் டி இன்டூ சி வெக்டார் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஆனால் புக் ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்மில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஏ வெக்டார் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் மைனஸ் ஏ வெக்டாராக மாறும். இப்போ இந்த பி மைனஸ் ஏக்கும் சிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பண்ணோம்னா அது வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷனாக மாறிடும், ஓகேவா. ஃபார் கார்ட்டேஷியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்றதுக்கு டூ பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், ஜெட் மைனஸ் ஜெட் ஒன், ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன், தெர்ஃபோர் சி ஒன் சி டூ சி த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் கார்ட்டேஷியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன், ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி நம்ம ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணுறப்பதை பார்க்கலாம், ஓகே. தேங்க்யூ.